இப்பதான் அடங்கி அடங்கி உட்கார்ந்துருக்காரு. இவ்வளவு கஷ்டத்திலயும் இது ஒண்ணுதான் சார் எனக்கு நிம்மதி. துளசி, யாரோ தும்முன மாதிரி இருந்துச்சு. யாரும் இல்ல சார், நான் தான் தும்மினேன். என் ஹஸ்பண்ட் பண்றதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு அழுகையே வருது சார். அந்த அழுகைய அடக்க போய் தான் எனக்கு தும்மல் வந்துச்சு. துளசி, அதான் தமிழ் அமைதியாயிட்டான்னு சொன்னீங்களே, அவர் அப்படியே இருக்க சொல்லுங்க. நானும் அதை தான் தினமும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி துளசி, நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை கால் பண்றேன். பை. ஓகே, தேங்க்யூ சார். சூப்பர் குட்டிமா, நீங்க போட்ட போட்ல தமிழ் மொத்தமா அடங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இனிமே அவர் உங்க விஷயத்துல தலையிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். சந்தோஷமான விஷயம் தானே தம்பி, அடங்கி இருந்தானா அந்த தமிழுக்கு நல்லது. நீங்க சிங்கப்பூர் போயிட்டு வாங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களை கவனிச்சுக்கிறேன். ஓகே சார். ஆனா தம்பி, அந்த தமிழை நம்ம நம்ப முடியாது. எப்ப வேணா சூழ் ஏறி கிளம்பிடுவான். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அவன் ஒய்ஃப் கிட்ட போன்ல பேசிட்டே இருங்க. ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களுக்கு போன் பண்றேன். அவன் மூமெண்ட் என்னன்னு எனக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா சொல்றேன். சரிங்க தம்பி. ஏங்க திடீர்னு ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல, கௌதம் கிட்ட பேசும்போது என்ன பத்தி விளையாட்டுக்காக சொன்னியா இல்ல உண்மையாவே கம்ப்ளைண்டா சொன்னியா? டவுட் வர அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ தான் தெளிவா பேசுனியாமா. எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வர மாட்டேந்து. யார வம்புழுக்கலாம் அரைஞ்சிட்டே இருக்கிறான். அவனால சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. எனக்கு அதெல்லாம் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். இன்னொருத்தர் கிட்ட ஜாட பேசி குறைப்பட்டுக்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படின்ற கிண்டல் பண்ண கிள்ளி விட்டுருவேன். ஜிபி கிட்ட மோதி அவனை காலி பண்ணணும், அவனை ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன ஓட்டுறீங்க கோச்சி? அது குட்டிமா, சும்மா ஜாலிக்குதான் சார். துளசியை எப்ப வேணாலும் கொஞ்சிக்கலாம், அவ கோச்சிக்கவே மாட்டா. ஜிபி விஷயத்துல நம்ம என்ன பண்றது அது விஷயமா யோசிப்போம் சார். கண்டிப்பா, இத பத்தி நம்ம சீரியஸா யோசிச்சாகணும். உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க, செட் ஆதான் பாப்போம். டேய், நான் சொல்லட்டுமா? ஆஹா, ஓபனிங் அமர்க்களமா இருக்கே, என்னன்னு சொல்லு பாப்போம். ஜிபி ஒரு மாப்பிள பாத்திருக்கான்ல, அவனை நாம கடத்திடுவோம். அதுக்கப்புறம் நர்மதா லவ் பண்ற பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். டேய், இப்படி ஒரு மொக்க ஐடியா சொல்றதுதான் முந்திரி கொட்ட மாதிரி கை தூக்குனியா? ஏண்டா, ஒர்க் அவுட் ஆகாதா? ஆமா கனகு சார், அவர் சொல்றதும் கரெக்ட் தான். மாப்பிளை தூக்குறது, பொண்ணை தூக்குறது இதெல்லாம் சரி வராது. வேற ஏதாவது யோசிக்கலாம். ஏய், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கவே வேணாம். கல்யாணத்தனைக்கு நேரா மண்டபத்துக்கு போறோம். கவுன்சிலர் கழுத்துல கத்தி வைக்கிறோம். கத்தி வைக்கிறோங்க. அவன் பொண்ண அவன் முன்னாடியே கடத்தி வெற்றியோட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். முடிஞ்சா அவனையும் சேர்த்தே கடத்துவோம். பொண்ண அவனும் வந்து ஆசீர்வாதம் பண்ணட்டும். ரவுடிய விட பயங்கரமா யோசிக்கிறா. இதாங்க சரி வரும். அவன் தகராறு பண்ணா கிழிச்சிருவோம். கிழிச்சிருவோமா? அவன பேப்பரா கிழிக்கிறதுக்கு? மனுஷமா கிழிச்சா ரத்தம் வரும். நல்ல உள்ளங்களை சேர்த்து வைக்க ரத்தம் சிந்துறது தப்பே இல்ல. ஐயோ, நீ பக்க ரவுடியா மாறிட்ட. தீபா, நீ ஷாக் ஆகலையா? சார், எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு சார். ஒரு ப்ரொஃபஷனல் கிரிமினல் மாதிரி பேசுறா. ஏய், என்ன செட் ஆவாதா? மூஞ்சி, கல்யாணத்துக்கு ஐடியா சொல்றீனா உள்ள போறதுக்கு ஐடியா சொல்றேன்? துளசி சொல்ற ஐடியா டெரரா இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் சந்தோஷமா இருக்கு. குட்டிமோட ஃபுல் சப்போர்ட் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே தமிழுக்கு எந்த தடையுமே இல்ல. நான் செய்ய போற சேவைக்கு அந்த வானமே இல்லை. டேய், போதும்டா, உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. உருப்படியா ஏதாவது யோசனை சொல்லு. வேணாம், நானே இன்னொரு பிளான் சொல்றேன். பாருங்க, நர்மதாவை கடத்தாம இந்த கல்யாணத்தை நிச்சயமா நம்மளால பண்ண முடியாது. அந்த வீட்டுல யாராவது சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால கடத்த முடியும். நம்ம பத்த ஜிபிட்டு ஹெல்ப் கேப்போமா? விளையாடாதீங்க. யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரடி? நர்மதா அம்மா தான். அவங்களுக்கும் அவங்க கிட்ட பேசுவோம். அவங்களுக்கு ஓகேனா நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
நம்ம அவங்கள வச்சே அந்த கல்யாணத்தை நிறுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஆஹா, கை குடு குட்டிமா, உண்மையிலே சூப்பர் ஐடியா. ஏய், கை குடுறி. தேங்க் யூ. தெளிவா தான் யோசிச்சிருக்க. அவங்க சைடுல இருந்து நமக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கிடைச்சா நம்ம நினைச்சத சாதிச்சிரலாம். ஆமா சிஸ்டர், கண்டிப்பா இது வொர்க் அவுட் ஆகும். அவங்கள நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டா ஜிபி என்ன பண்றான்னு ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவனை எங்க அடிச்சா கவுக்க முடியும்னு அந்த வீக்னஸையும் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா அந்த அம்மாவை மட்டும் கைக்குள்ள போட்டுக்கிட்டா நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஆனா அவங்கள எப்படி சார் நம்ம வழிக்கு கொண்டு வர்றது? அவங்களுக்கு ரெகுலரா கோயில் போற பழக்கம் இருக்கு. நர்மதா அடிக்கடி சொல்லிருக்கா, நேரா கோயிலுக்கு போறோம், அவங்களை அங்கிருந்து கடத்துறோம். கடத்துறதா? எதுக்குங்க? வீட்டுல போய் உட்காந்து பேச முடியாது குட்டிமா. கோயில் வச்சு பேசினாலும் கூட அடையாளுங்க இருப்பானுங்க. சோ நைஸா அவங்களை அங்கிருந்து கடத்திட்டு வந்து இங்க உட்கார வச்சு பேசுவோம். சரிங்க, ஆனா எப்படி கடத்துறது சொல்ற? கேட்டுக்கோங்க. சூப்பர் ஐடியாடா, பக்காவா பண்ணிடலாம். சரி, எனக்கு பண்ணலாம் சொல்லு. டேய், இன்னிக்கே இப்பவே பண்றோம். ஓகேடா. அண்ணி, நான் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். இங்கதான், நீ பக்கத்துலதான். சரிப்பா, சீக்கிரம் வந்துரு. தம்பி, அண்ணி. என்னப்பா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப என்னப்பா பண்றது? இப்ப ஒட்டிரலாம் நீ. அண்ணே, இங்க பக்கத்துல எங்க பஞ்சர் கடை? பக்கத்துல எதுவும் இல்லப்பா, மெயின் ரோட் வரைக்கும் போணும்பா. ஸ்டெப்னி இருந்தா எடுத்து மாட்டுப்பா. இல்ல நீ, அதுவும் பஞ்சரா இருக்கு. நான் போய் உடனே பஞ்சர் போட்டு வந்துறேன். சரி போ. எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும். நீ அது வரைக்கும் நான் என்ன இங்கேயே வணிக்க முடியும்? கால் டாக்ஸியாவது புக் பண்ணுப்பா. சரிங்க நீ. ஹலோ, கால் டாக்ஸிங்களா? அண்ணி, பத்து நிமிஷத்துல வந்துருமா? கால் டாக்ஸி வந்தா நான் போய்க்கிறேன்பா. நீ போய் பஞ்சர் ஓட்டிட்டு வந்துரு. இல்ல நீ, டாக்ஸி வந்தா நான் உங்களை ஏத்தி விட்டுட்டு போறேன். என்னங்க, அவன் நகர மாட்டேங்கிறான். நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு போய்க்க தெரியாதாப்பா. இல்ல நீ, அண்ணா உங்களை எங்க தனியா விட்டுட்டு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களை டாக்ஸில ஏத்தி விட்டே போறேன். நீ சொல்றாங்க. மேடம், நீங்க தானே கால் டாக்ஸி புக் பண்ணீங்க? ஆமாப்பா, கொஞ்ச நேரம் ஆகும்னு சொன்னாங்க. 5 நிமிஷம் கூட ஆகல. பக்கத்துல தான் மேடம் இருந்தேன். அது ஆபீஸ்ல சொன்ன உடனே வந்துட்டேன். ஆ, உன் பேர் என்னப்பா? பழனி மேடம். வாங்க. தீபா, அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரிஜினல் கால் டாக்ஸி இனிமேல் தான் வரப்போகுது. அந்த கால் டாக்ஸியில் யாருமே போகலாம், டவுட் வந்துடும். அந்த கால் டாக்ஸியில் நீ ஏறி ஜிபியோட அட்ரஸ் சொல்லி அங்கே போய் இறங்கிக்கோ. நாங்கள் பின்னாடி வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். சரிங்க சார். பத்திரம் தீபா. ஆ, சரி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிருப்போம். சீக்கிரம் போ. ஓகே சார். ஹலோ.
பேர் பழனி. ஆமா, நீங்க தான் புக் பண்ணீங்களா? ஆமா. வா குட்டிமா, வண்டியில் வா. தம்பி. மேடம். ஏதாவது பாட்டு இருந்தா போட்டு விடம்பா. ஆ சரி மேடம். இன்னங்க 200 தான் இருக்கு, சேஞ்ச் இல்ல. ஐயோ பரவாயில்ல மேடம், பணம் வேண்டாம் வைங்க. ஏன் வேண்டாங்கிறீங்க? பரவாயில்ல வாங்கிக்கோங்க. இல்ல வேண்டாம் மேடம், நம்ம அண்ணன் கவுன்சிலரா இருந்தவரு, அவரு பொண்ணுகிட்ட பணம் வாங்கினா தப்பா நினைப்பாரு. நீங்க கார்ல வந்தது பெரிய விஷயமா, பணத்தை வைங்கம்மா. அண்ணனை நிறைய தடவை பார்த்துருக்கேன், உங்களை இப்பதான் பாக்குறேன். உங்களுக்கு எப்ப டாக்ஸி வேணாலும் கார்டு தரேன். இதுக்கு கால் பண்ணுங்க, நான் 10 நிமிஷத்துல வந்துடுவேன். தேவனா கால் பண்றேங்க. வணக்கம். தண்ணி தாங்க மேடம். கேட்க மாட்டீங்களா? எவ்வளவு சூப்பரான பாட்டு அது! நான் அதை ரசிச்சு கேட்டுட்டு இருந்தப்போ பாதியிலே எனக்கு ஸ்ப்ரே அடிச்சுட்டா பாவி. அஜயோ அம்மா, என்ன பாட்டு அது? முதல்ல நாங்க சொல்றத கேளுங்க. நான் இதையும் கேட்க மாட்டேன், முதல்ல அந்த பாட்டை தான் கேட்பேன். ஏங்க, அது உங்க ஃபேமிலி பாட்டா? இல்ல, என் ஃபேவரட் பாட்டு. சிவகுமார் நடிச்ச படம் அது. என் கண்மணி, என் காதலி, இளமாங்கனி, என்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே, ரசிக்கின்றதே. என் கண்மணி எப்ப கேட்டாலும் என்னையே மறந்து கேக்குற பாட்டு அது. தெரியுமா அது உங்களுக்கு? அக்கா, பாட்டு கேட்டு அப்புறம் இருக்கட்டும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க, தயவுசெய்து கேளுங்களேன் ப்ளீஸ். முடியாது, எனக்கு அந்த பாட்டு இப்ப வேணும். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்றத நான் கேட்பேன். இல்லனா நான் பேசவும் மாட்டேன், நீங்க சொல்றது எதையும் நான் கேட்கவும் மாட்டேன். ஐயோ என்னடா இது! டே கணக்கு, வேற வழியே இல்ல, அந்த பாட்டு நெட்ல டவுன்லோட் பண்ணி போடு, இல்லனா அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. என்னடா? ஆ கிடைச்சிருச்சு மேடம், இந்தாங்க நீங்க கேட்ட பாட்டு. இந்த வயசுல இந்த அம்மா கேக்குற பாட்ட பத்தியா? சோ பாட்டு கேட்டுட்டு இருக்கேல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேசாம இருங்க. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே எங்கடா? அண்ணே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுண்ணே, அதான் கால் டாக்ஸில் ஏற்றி விட்டேனே. டேய்
உன்ன வேலைக்கு வச்சு மாச சம்பளம் கொடுத்தது எதுக்குறா? பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வர வந்தேன். நீ பாட்டு கால் டாக்ஸில் ஏற்றி விட்டுருக்க. எந்த கால் டாக்ஸிடா? 420 கால் டாக்ஸ். ஆமா, நீ தான் கால் டாக்ஸ் ஏற்றி விட்டியா இல்லை அவங்கள கிளம்பிட்டாங்களா? அண்ணே, நான் ஏற்றி விட்டேன்னு தானே சொன்னேன். அதுக்கு என்ன, நான் சின்ன குழந்தையா எனக்கு தெரியாதா? நான் போய்க்கிறேன், நீ கிளம்புன்னு சொன்னாங்கண்ணே. அரஞ்சனா, நீ ஜாக்கிரதையா கூட்டு போயிட்டு வர வந்தேன். உன் கூட அமிச்சேன், இப்படி 50 நோட்டு வந்திருக்க. அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. அண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த கால் டாக்ஸிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அவர் நம்ம வீட்டு வாசலே டிராப் பண்ணதா சொன்னாரு. வரலையடா, அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லடா. சரிங்கண்ணே. தம்பி, டாக்ஸில வந்திருந்தா இவ்வளவுக்கு வந்திருக்கணுமேடா. வரலையடா. அண்ணே நீங்க பதறாதீங்க, அண்ணி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, வந்துருவாங்கண்ணே. அண்ணே இவரு தானே? ஐயா வணக்கம் ஐயா. நீ தான் இறக்கி விட்டியா? ஆமாங்க ஐயா. எங்க விட்ட? வீட்டு வாசல தான் ஐயா விட்டேன். அவங்க கூட காசு கொடுத்தாங்க, ஆனால் நான் வேணாம்னு சொல்லிட்டேன். ஏய் என்னடா குழப்பறாங்க, இவன் வீட்டில் இறக்கி விட்டான்றான், அவன் என்ன வீட்டுக்கே வரல, அப்போ இங்கே தான்டா போயிருப்பா? ஐயா சத்தியமாக வீட்டு வாசப்பட்டு தான் இறக்கி விட்டேன், இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன். ஏய் வீட்டு வாசல் மட்டும் வந்திருக்க, எங்கடா மாயமா மறைஞ்சிருப்பா? அண்ணே இதில் ஏதோ பெரிய குழப்பம் நடந்திருக்கு. ஒருவேளை வந்தது அண்ணி இல்லாமல் வேற யாராவது இருப்பாங்களோ? என்னடா உளர்ற? இல்லைண்ணே, உங்களை தான் எல்லாருக்கும் வெளியில் தெரியும், அண்ணி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒருவேளை அண்ணியை நினைச்சு வேற யாரையாவது கூட்டு வந்திருந்தா? டேய் கோயிலேருந்து அவ தான் வந்திருப்பா, வேற ஒருத்தி வந்திருப்பா. இல்லைண்ணே மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். லூஸா இருக்கானே. டேய் அண்ணே இங்கே வாடா. சொல்லுங்கண்ணே. ஆமா, நீ கொண்டு வந்து விட்டியே, அவங்க எப்படி இருந்தாங்க? நல்லா அழகா சிவப்பா இருந்தாங்க, சின்ன வயசா இருந்தாங்க, சுடிதார் போட்டிருந்தாங்கண்ணே. என்னது, சுடிதார் போட்டிருந்தாங்களா? ஆமாண்ணே. இப்படி என்ன, இது அண்ணியா இருக்காது. ஆ சரி, நீ கிளம்பு. சரிங்கண்ணே. அண்ணே என்னடா கார்ல வந்தது நிச்சயமா அண்ணி கிடையாதுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த ராஸ்கல் அண்ணியை நினைச்சு வேற யாரோ கூட்டினு வந்து விட்டுருக்கான், அது அண்ணியா கிடையாதுண்ணே. எதை வச்சுடா சொல்ற? அப்படி வந்தவங்க சுடிதார் போட்டு நல்லா சிவப்பா சின்ன வயசா, அதுல வேற அழகா வேற இருந்தாங்கன்னு சொல்றானே. அண்ணி என்ன அழகா சிகப்பாவா இருக்காங்க? என்னண்ணே அடிக்கிறீங்க? அழகா இருந்தா என் பொண்டாட்டி கிடையாதா? தொலைச்சிருவேன், தொலைச்சு. புரியாம பேசாதீங்கண்ணே, அண்ணே சுடிதார் எல்லாம் போட மாட்டாங்கல்ல, அதைத்தான் சொன்னேன். வந்தவ சுடிதார் போட்டிருந்தா? ஆமாண்ணே. இதுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. அவளுக்கு ஃபோன் போட்டு எங்க இருக்கானு சரி? சரிண்ணா. அண்ணே போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கா? எங்கடா போய் தொலைஞ்சாவ? வீட்டுக்கும் வரல, போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எனக்கு ஏதோ குழப்பமா இருக்குடா அண்ணே. எனக்கு நம்ம அண்ணி கோயில இருப்பாங்கன்னு தான் தோணுது. எதுக்கும் நம்ம பசங்களை விட்டு விசாரிக்க சொல்றேன், இல்லனா தேட சொல்றேன். சீக்கிரம் தேட சொல்லு. இன்னைக்கு வேற சம்பந்த வீட்டுல இருந்து வரேன் சொல்லிருக்காங்க, என்னால இதை விட்டுட்டு அங்க வந்து தேட முடியாது. நீங்க வீட்டிலே இருக்கனே, நான் நம்ம பசங்களை விட்டு வழியில கோயில தேட சொல்றேன். அண்ணி எங்கேயோ போயிருக்க மாட்டாங்க, நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. ஏய் என்னடி இந்த அம்மா, வந்ததுல இருந்து 4வது தடவையா கேக்குறாங்க, எப்பதான் விடுவாங்க? தெரியலடி, நம்மளால ஒண்ணும் நிப்பாட்ட முடியாது, ரகளை பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுவோம். எங்க நீங்க தயவு செஞ்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படியே விட்டுரு. எவ்வளவு அருமையான பாட்டு தெரியுமா, கேக்குறப்ப உடம்பெல்லாம் சிலுக்குது, என் சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது தெரியுமா? அக்கா சொல்றேன்னு டென்ஷன் ஆகாதீங்க, பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க, தேடி பிடிச்சி நாங்களும் போட்டோம், இப்பயாவது நாங்க சொல்றது கேக்குறீங்களா? உங்களாலதான் நான் பாட்டு கேட்டு ஆனந்தமா இருக்கேன், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் கேக்குறேன். இல்ல நாங்க உங்களை கடத்திட்டு வந்திருக்கோம். ஐயோ கடத்திட்டு வந்திருக்கீங்களா? எப்ப கடத்தினீங்க, எதுக்கு கடத்தினீங்க? அட கடவுளே, டேய் சிச்சுவேஷனே உங்களுக்கு இப்பதான்டா புரிஞ்சிருக்கு, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டலாம்ல, எப்படி ஷாக் ஆறாங்க பாரு. டேய் நீ வேற சும்மா இருடா. அக்கா உங்களை கடத்திட்டு தான் வந்திருக்கோம், டென்ஷன் ஆகாம எதுக்கு கடத்திட்டு வந்திருக்கோன்னு மட்டும் கேளுங்க. தம்பி அது எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு பணம் தானே வேணும், இந்த பாட்டை போட்டு காட்டினதுக்காக எவ்வளவு வேணா கொடுக்கலாம், என் புருஷன் கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன், எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. அம்மா நாங்க பணத்துக்காக கடத்தல. வேற உங்க பொண்ணு வெற்றிங்கிற ஒருத்தர லவ் பண்றால, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்க பொண்ணு விருப்பத்தை கேட்காம நீங்க வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. லவ் பண்ணவரை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லையா? தப்புதாம்மா. அப்புறம் ஏன் நீங்க அதை கேட்கல? நீங்களாவது உங்க புருஷனுக்கு எடுத்து சொல்லிருக்கலாம்ல. அட நீ வேறம்மா, நானாவது சொல்றதாவது, சொன்னாலும் அந்த மனுஷன் கேட்க மாட்டாரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது, உன் வேலைய பாருன்னு ஏன் வாய் அடைப்பாருமா? ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? பணம் ஜாதி அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட காதல் தான் பெருசுன்றது நீங்க அவருக்கு புரிய வச்சிருக்கணும். அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அவர் காதலுக்கு வில்லனா இருக்க மாட்டார்ல. தம்பி
அவரை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாதுப்பா. எப்ப பாரு பணம் பதவி கட்சின்னு வெறி புடிச்சு அலையிற மனுஷன்பா. அவருக்கு போய் காதல் பத்தி எப்படி புரிய வைக்கிறது? அம்மா, சும்மா தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். பணம் பதவி கட்சின்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்காரே. நம்ம புருஷன் ஏன் இப்படி இருக்காருன்னு ஒரு நாள் கூட நீங்க வருத்தப்பட்டது இல்லையா? வருத்தப்பட்டிருக்கேம்மா. அன்பா ஒரு வார்த்தை பேச மாட்டாரான்னு பல நாள் ஏங்கி இருக்கேன், அழுதுருக்கேன். ஆனா அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு புரியாது. அவரு செல்லமா உங்களை பேர் வச்செல்லாம் கூப்பிட மாட்டாரா? பாசமா கொஞ்ச மாட்டாரா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுமா? அப்படின்னா ஊருக்கு கட்டுப்பட்டு கடமைக்காக தான் வாழறீங்க. அதுல என்னம்மா சந்தேகம்? கல்லோ மண்ணோ கட்டினவனோட இருப்போம்னு கடமைக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏமா, உங்க சந்தோஷத்துக்காக அவர் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணது இல்லையா? எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கேட்டதே இல்லையா? கேட்டிருக்காரு தம்பி. கல்யாணமான புதுசுல ஒரே ஒரு தடவை கேட்டாரு. அப்படியா? என்ன கேட்டாரு? எனக்கு எந்த நடிகரை பிடிக்கும்னு கேட்டாரு. நானும் அப்பாவியா சிவகுமார பிடிக்கும்னு சொன்னேன். இப்ப கேட்டேனே அந்த பாட்டியும் பிடிக்கும்னு சொன்னேன். அவ்வளவுதான். அன்னையில இருந்து டிவியில இந்த பாட்டு வந்தா கூட ஆஃப் பண்ணிடுவாரு. இந்த பாட்டை மட்டும் இல்ல, சிவகுமார் நடிச்ச எந்த பாட்டையும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சிவகுமார் கம்பராமாயணத்தை பத்தி சொன்னா கூட அதை நான் பார்க்க கூடாதான். மனுஷங்கன்னா ஆயிரம் ஆசைங்க இருக்கும், ஆசாபாசம் இருக்கும். அத கூட புரிஞ்சுக்கலனா அவர் என்ன மனுஷன்? புரியுதுக்கா. இத்தனை வருஷம் உங்களோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அடிமை வாழ்க்கை வந்துட்டு இருக்கீங்க. அது நூத்துக்கு நூறு உண்மை தம்பி. அம்மா, இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை உங்க பொண்ணுக்கும் அமையணுமா? அதுதான் எங்க கேள்வி. உங்க குடும்பத்தை பத்தி குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஜாதியை காப்பாத்திக்கிறதுக்காக எவனோ ஒருத்தருக்கு நர்மதாவை கட்டி வைக்க பாக்குறாரு உங்க புருஷன். ஆனா அவளை யாரு காப்பாத்துறது? இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க பொண்ணு கஷ்டப்படுவா, வாழ்க்கை அவளுக்கு நரகம் ஆயிடும். இது சரியில்லைன்னு தெரிஞ்சோம் நீ அமைதியா இருக்கலாமா சொல்லுங்க. நான் அமைதியா இல்ல தம்பி. ஏதாவது பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. சாதிய விடுங்க தம்பி. ஆனா அந்த பையனே சரியில்லை. அவன் வச்சிருக்கிற எக்ஸ்போர்ட் கம்பெனில பல பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருக்கானா. தினம் தினம் குடிக்க வேற செய்யறானா. இப்படிப்பட்டவனுக்கு வாழ்க்கப்பட்டா என் பொண்ணு சத்தியமா வேதனையை தான் அனுபவிப்பா. அம்மா, இவ்வளவு தூரம் தெரிஞ்சும் அதையே நீங்க தடுக்கல? தடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லம்மா. அவரை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. சரிக்கா, உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நாங்க ஏற்பாடு பண்றோம். நிச்சயமா சந்தோஷமா இருப்பா. அதுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களா? நிச்சயமா பண்றேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அம்மா, நர்மதா லவ் பண்ண பையனுக்கே நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்ப உதவி பண்றதா சொல்லிட்டு உங்க புருஷனுக்கு பயந்து அப்புறம் நீங்க பின் வாங்கிட மாட்டீங்களே. என் கஷ்டம் என் பொண்ணுக்கு வரக்கூடாது. அவ விருப்பப்பட்டவனோட அவ சந்தோஷமா இருக்கணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன்க்கா. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட எனக்கு தான் தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவரை மீறி இந்த கல்யாணத்தை எப்படி தம்பி பண்ணுவீங்க? கஷ்டம்தான்க்கா, அதுக்குதான் உதவி கேட்டிருக்கோம். நீங்க பெருசால எதுவும் பண்ண வேண்டாம். நர்மதோட அப்பா என்னென்ன பிளான் பண்றாரு, அங்க என்ன நடக்குதுன்ற விஷயத்த அப்பப்ப எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் தம்பி. அதுவும் இல்லாம அவரோட பலம் பலவீனம் என்னன்னு தெரியணும். இல்லனா நாங்க என்ன பண்ணாலும் ஆளை வச்சு ஏதாவது ஒன்னு பண்ணி எங்களை ஆஃப் பண்ணிடுவாரு. அவரோட வீக்னஸ் தெரிஞ்சாதான் எங்களால அவர் சமாளிக்க முடியும். தம்பி, அவரோட பலம் என்ன தெரியுமா? கூடவே சுத்திட்டு இருக்கானுங்களே அடியால் பசங்க, அவனுங்கதான். அவனுங்க இருக்கிற திமிர்லதான் இவர் இந்த அளவுக்கு ஆடுறாரு. அவனுங்களை கட் பண்ணி விட்டுட்டா இவர் ஆடி போயிடுவாரு. நல்ல ஐடியாக்கா. ஆனா அது எப்படி பண்றது? இப்ப எனக்கு சொல்லி புரிய வச்சீங்கல்ல, அதே மாதிரி அவனுங்க பொண்டாட்டிங்களை தூண்டி விட்டீங்கன்னா அவனுங்களும் வேலைக்கு வரமாட்டாங்க. அடியால் பசங்க மட்டும் இல்லனா மனுஷன் திணறி போயிடுவாரு. நீங்களும் அந்த கேப்ல பயம் இல்லாம கல்யாணத்தை பண்ணலாம். உண்மையிலே சூப்பர் ஐடியாக்கா. ஆனா இதை நீங்க தான் பண்ணணும். பசங்களை வரவிடாம பண்றது என்னோட பொறுப்பு. இதோ இப்பயே நான் போன் போட்டு பேசுறேன். ஏய் வடிவு, நான் சொல்றதை கவனமா கேளு.